பெட்ரெஸ்ட்ல இருக்காங்க. அம்மா வந்து போன் வந்து உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு சமையல் வந்து மதியம் நான் தான் செஞ்சேன். ஏன் நான் செஞ்சேன் அப்படின்னா வந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன செஞ்சேன்னா நானே வந்து யாரோட ஹெல்ப்போ இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான வந்து உப்பு பருப்பு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இது ரைஸ் வந்து இன்னும் பிசில் இறங்கலாதனால நம்ம அப்படியே இருக்கட்டும். ஏன் இன்னைக்கு நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இருங்க, இங்கே வந்து லைட் ஆன் பண்ணிக்கலாம். அம்மா வந்து ரொம்ப நாளாக ஏன் வீடியோ போல் அப்படி சொல்லிட்டு அம்மா யூ என்னை எல்லோரும் கேட்குறாங்களே, என்னை எல்லோரும் கேட்குறாங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் அம்மா வந்து வீடியோ போடலை அப்படின்னா வந்து ஏன் மா ஸ்டிக்கர் எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து காலில் வந்து ஃப்ராக்சர், பெட்ரெஸ்ட்ல இருக்காங்க. அம்மா வந்து காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. என்னன்னா வந்துட்டு சும்மா வராமல் எங்கள் அம்மா வந்து ஃப்ளோட்டிங்லேயே வந்தாங்க. ஆமாம், அம்மா வந்து இதனால தான் வந்து வீடியோ போடல. என்னன்னா வந்துட்டு காலில் ஃப்ராக்சர் ஆகி அம்மாவோட ஒரு விரலையும் வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு. இல்லை, அம்மாவோட எலும்பு வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு. ஆக்சுவல் சொல்லப்போனால் அதுதான். என்னன்னா வந்துட்டு நாங்கள் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனப்போ அம்மா வந்துட்டு ஸ்டெப்ஸில் ஒரு கடையில் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும் போது வந்து அம்மா கை கால் தவறி அவங்க என்ன நினச்சாங்கன்னே தெரில, எப்படி விழுந்தாங்கன்னே தெரில. டப தப தப்பதான் நாங்கள் அறக்க பறக்க நாங்கள் ஏதோ ஒரு பாக்ஸை தூக்கி போட்டால் தப்ப தப்ப தப்பன்னு சவுண்டு வரல. அந்த மாதிரி நாங்கள் இப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஃப்ளோட்டிங்கில் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பாவமாக போச்சு. என்னென்னா வந்து ரொம்ப சீரியஸாக தான் அம்மாவுக்கு வந்து இந்த மிடில் ஃபிங்கரில் வந்து ஒரு இந்த ஃபிங்கர் இருக்குல்ல அது வந்துட்டு பாதியாக கட் ஆயிருச்சு. ஃபிங்கர் கட் ஆகல, சாரி, எலும்பு போன் வந்து உடஞ்சிருச்சு. அது ரெண்டா உடஞ்சிச்சு. எக்ஸ்ரே பார்த்தா பயமா இருக்கு. அந்த மாதிரி உடஞ்சிருக்கு. உடஞ்சிருச்சு, இப்படி உடையல, இப்படி உடஞ்சி ஊசி அன்னைக்கு அந்த மாதிரி எக்ஸ்ரே பார்க்க பயம் ஆயிடுச்சு. அங்க அப்புறம் அங்கேயே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாள் இல்ல அம்மா வந்து ரொம்ப நாளாவே ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில நேரம் டிராவல்ஸா இருந்தாலுமே ஒரு இடத்துல நிக்கும், நம்ம ஒரு எந்த பஸ் தேடி போய் ஏறணும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்கனால போக முடியாம போய் அப்புறமா அங்க இருந்து ரெண்டுக்கு கார் புக் பண்ணி வீடு வந்து சேர்ந்தோம். அம்மா விழுகும் போது எங்களுக்கே பயமாயிருச்சு. அம்மா விழுந்ததுக்கு அப்புறமும் நாங்க ஒரு 2 hours வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட நாங்க நடந்துட்டேதான் இருந்தோம். அப்ப கூட அம்மாக்கு அந்த வழி தெரியலன்னு உங்கள்ட்ட தானே சொன்னாங்க. தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அப்பயே புரிஞ்சுது இந்த விரலுக்கு வந்து ஏதோ ஆயிருச்சு அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. இவங்க விழுந்த அதிர்ச்சியில ஏதோ உன்னை வலிக்கும், அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டாங்க. ஆனா எனக்கு அங்கேயே ஒரு இது ஆயிடுச்சு, அந்த விரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா அப்பவே சிவானை சொன்னாங்க, சிவானை அவ்வளவுதான் இங்க ஃப்ராக்சர் அப்படின்னு கேட்கவும் ஆன்டி எல்லாரும் சரியான திட்டு. பாத்தீங்கன்னா இப்படி நேரா தானே இருக்கும், அந்த விரல் வந்து இப்படி விரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே தோணுச்சு இந்த விரல் வந்து நார்மலாவே இல்லை, அது இப்படி லேசா அந்த விரல் இப்படி அசைச்சாலே வலி எடுக்குது, அப்போ இது வந்து நார்மலா இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இவங்களை எல்லாம் நம்ம எதுனா சொன்னோம்னா எல்லாருமே பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாவே இருக்க மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் சாச்சு சாச்சு இந்த விரல் வந்து இந்த காலை இப்படி வச்சுட்டே நான் நடந்து அங்கே அப்படி இருந்தே 1 hour அந்த இடத்துல என்னால் நடக்க முடிச்சு. ஒரு கடையில் வந்து டீ குடிக்கலாம், பசி முடியல, சாயங்காலம் ஆயிடுச்சு, டீ குடிக்கலான்னு குடித்தோம். அந்த டீ குடித்த டைமில் அந்த ஸ்டெப்பில் ஏறினேன் பார்த்துக்கோங்க, நான் நார்மலாக எப்பயும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஏறினேன். அப்போ வந்துச்சு பாருங்க, செத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் வந்த வேலையை விட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வெளியில் அந்தளவுக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சமாளிச்சுட்டு அவங்க கூட வந்துட்டேன். அப்புறம் கடைசி நேரத்தில் என்னால் முடியல, அதனால இதுக்கு மேலேயும் நம்மளால அலைய முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு டாக்டர் கிட்ட வந்து போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணோம். அவங்க வந்து பேண்டேஜ்லாம் போட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ரே கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்பயும் நம்ம எடுக்கல பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு காலையில் போய்க்கல. ஏன்னா 9 மணி, நைட்டு 9 மணிக்கெலாம் எக்ஸ்ரேலாம் எடுக்க முடியாது.
அதனால் காலையில் எழுந்திரிச்சு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரேலேயும் எலும்பு வந்து நல்லா கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நானும் அப்புறமும் ஒரு தைரியம் இருந்துச்சு எக்ஸ்ரே எடுக்கிறப்ப. நான் தூரமாக இருந்ததான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது பரவாயில்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா எலும்பு உடைஞ்சிருக்கு இப்படி வச்சு எடுக்கிறப்போ அவங்களுக்கு தெரியல, இப்படி வைக்கிறப்போ சமமாக இருக்கு, அந்த எலும்பு ரெண்டும் ஒட்டுற மாதிரி இருக்கு, இப்படி வச்சு எடுக்கிறப்போ தான் அந்த எலும்பு வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி அப்புறம் இருந்துச்சு. அதனால சரி அவங்களையும் டாக்டர் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, எப்பயும் அந்த பொதுநல ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுமா ஃபஸ்ட்டு. அவங்கனால அவங்க இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லி அங்கே போய் தான் இந்த கட்டுப்பட்டு இது வந்து செம்ம இது அம்மா பயந்துட்டே இருந்தாங்க நடக்கவே முடியல. நார்மலாக இது மட்டும் கால் மட்டும் இருக்கிறப்ப கூட ஏதோ ஒரு விரலை வச்சு இப்படி இப்படி நடந்து போனேன். இப்போ இதை கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக எடுக்கவே முடியல. ஒரு காலில் பேலன்ஸ் ஒரு காலில் நான் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா என்னோடய மொத்த வெயிட்டும் அந்த காலில் போகிறதுனால இந்த கால் வலினா வலி அப்படி வலிக்குது. இப்போ இந்த கால் வலிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இடுப்பு சேர்ந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரே காலில் இந்த ஸ்டிக் வச்சு தான் ஒரே காலில் தாங்கி தாங்கி நடக்கிறனால பேக் பெயினை ஒரு கால் ஃபுல்லாக. ஏன்னா நானே ஒரு அஞ்சு ஸ்டெப்பு கூட அந்த பக்கமே இந்த பக்கமே இந்த ஸ்டிக்கில் எடுத்து வச்சுமா சரியான முட்டி அதெல்லாம் ஒன்றும் தேவையா, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இதில் ட்ரையல் பார்த்துட்டு ஆமாம் நடக்க முடியலன்னுட்டு இருக்காங்க. இதில் போய் நடந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாக பார்த்து அம்மா வந்து நீங்கள் 1 month வந்து பெட் ரெஸ்ட், நீங்கள் ஒரு மாதம் வந்து பெட்டை விட்டே நகரக்கூடாது. அந்த கால் அந்த எலும்பு வந்து என்ன சொன்னாங்கம்மா அது முதல்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை சர்ஜரி பண்ணால் அந்த பின் மாதிரி இருக்கும் அந்த பின்னை வச்சு சர்ஜரி பண்ணிட்டோம்னா 3 வாரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு ஈஸியாக எப்பயும் போல் நார்மலாக நடக்கலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கு இந்த சர்ஜரின்னு போனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா இந்த கட்டையை நம்ம இங்கே போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கட்டையை போடலான்னு இந்த கட்டு போட்டுட்டோம். சரி அங்கே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊரில் வந்து சரி ஒரு 10 நாளாச்சும் ஆகட்டும் இந்த கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க டாக்டர்கிட்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் போட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்க. இப்போ 5 நாள் ஆச்சா என் பர்த்டேவை பற்றி நீ சொல்லவே இல்லை. பிறந்த நாள் என் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அடுத்த நாள் நான் என் பிறந்த நாளை ஒரு சாக்லேட் கூட சாப்பிடல, ஏன் ஒரு புது ட்ரெஸ் கூட போடவே இல்லை தெரியுமா. நான் சரி விட்டுட்டேன் பரவாயில்ல இத்தனை வருஷம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க பரவாயில்ல போனால் போயிட்டு வருஷம் வருஷம் எல்லாம் வாங்கி தானே கொடுக்குறோம் ஒரு வருஷம். அதனால தான் வந்து நீ எனக்கு பெரிய கிஃப்ட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்டு பிறந்தனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கும் கேக் வெட்டணும் அப்பெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. என்ன இருக்க சின்ன பிள்ளையா வளர்ந்துட்டு போறீங்களா, எனக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு டேப்லெட் போட்டு ட்ரீட்மெண்ட் 1 மாதம் மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் போட்டுட்டு அம்மா ஃபுல் ரெஸ்ட். நான் தான் வந்து இனிமே அம்மா இவங்களை வச்சுரு பெரிய டென்ஷன் ஆகுது. நான் வந்து சூப்பர் சமைச்சிருக்கேன். என்ன செஞ்ச? நான் சமைக்கிறேன்னு தெரியும், நான் என்ன சமைக்கிறேன்னு உனக்கு தெரியாதுல்ல. நான் வந்து இருவன் பையனும் இன்னொன்று ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் முட்டை பொறிச்சு தரேனா அது சரி சொல்லிட்டானா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி போ சாப்பிடலாம், மாத்திரை குடிக்கணும், கால்சியம் டேப்லெட் அப்புறம் வலிக்கு வீக்கத்துக்கு இதெல்லாம் மாறி மாறி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் குடிக்க. 1 மாதத்துக்கு நான் எப்படி சமைப்பேன், எப்படி வீடியோ எடுப்பேன், எப்படி இந்த குடும்பத்தை சமாளிப்பேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி அதெல்லாம் கூட எனக்கு விட இந்த 3 பேரையும் நான் எப்படி சமாளிப்பேன் அதுதான் எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது இந்த வீட்டுக்குள்ள. அங்கே வருங்க அவர் அவர் உடனே ஆக்டிங் கொடுப்பார். ஆமா அவர் சோகத்துல இருக்காரு. ஆமா பாத்துங்க சோகத்துல இருக்கேன்னு சொல்லி இவங்க 2 வரையும் திட்டுறது ஏன்டா எதை செய்ய மாட்டேங்க. அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. எங்க அம்மா வந்து சொல்லு அப்படின்னு எனக்கு பயம், நம்மளே திட்டுவாரு. அம்மா தப்பா இருந்தாலும் நம்மளே திட்டுவாரு, நீங்க வந்து ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மாவா வந்து எதுக்கு வம்பு சொல்லலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாட்ட சொன்னாங்க. பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு. என்னன்னா இது அவ்வளவு பெருசா இல்லைனாலும் அந்த சைடு இந்த சைடு நடக்கும்னாலும் ஒருத்தர் வேணுமா அதுதான் வந்து கஷ்டம் துணைக்கு வச்சுட்டே இருக்கணுமா அதுதான் கொஞ்சம் எலும்பு உடஞ்சாலும் எல்லாத்துக்கும் இப்படிதான் போல அது ரொம்ப கஷ்டம் இதோ பாதி இன்னொன்று என்னன்னா இது முட்டியில இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் எதுவும் ஆகாத வரைக்கும் பரவாயில்ல அது ஆச்சுன்னா லைட்டா கூட அசைக்க முடியாதுல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் விரல்ல அப்படிங்கிறதுன
எதுவும் பிரச்சனை இல்லையிலமா? போட்டதுனாலதான் முடியல. சில நேரம் என்னன்னா தூக்கத்துல வந்து கால் வந்து இப்படின்னு ஆயிருந்தா. அப்படியா? அப்ப அதெல்லாம் தூங்கிட்டு இருந்தேன், கால் வந்து என்னோ என்னைய அறியாம இப்படியே ஏதோ உதறன மாதிரி ஆனா உயிரே போயிருச்சு. அப்படி ஒரு வலி சொல்லவே இல்லை, இதெல்லாம் சொல்லவே இல்லை.
அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஒட்டுக்க வராங்க, யாருமே அதான் இந்த மாதிரி இருக்க எல்லாரும் பக்கத்திலே இருக்கணும் அப்படியெல்லாம் ஒருத்தருமே இல்ல. கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் வந்து ஒட்டுக்க ஒருத்தர் எல்லாம் மொத்தமா எல்லாரும் வராங்க. எப்படி செய்யறாங்க? சரி அப்ப சாப்பாடு போட்டு வர குடும்பத்துல எல்லாரையும் எதாவது ஒரு வாரத்துக்கு ஏதாவது இவங்க செஞ்சு கொடுக்கறத சாப்பிடணும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, என்னன்னா பருப்பு குழம்பு அப்பவே சொன்னா அஸ்பக் வந்து ஐயோ டே இங்க பாலாத்திர டம்ளர்ல முட்டை போட்டான், முட்டை பொடிமா செய்யறான்னு நினைக்கிறேன், இந்த மசாலா என்ன போட்டுக்கோ. இவன் முட்டை போட்டதுக்கு அப்புறம் விசிலும் அடங்கிருச்சு அம்மாக்கு சாப்பாட்டு. எல்லாரும் இப்போ எல்லாரும் அம்மா பக்கத்துலேயே தான் உட்காந்து அப்படி அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். அம்மா வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்மியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே அம்மா வந்து அதிகமாக அம்மா நார்மலாகவே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. இப்போ ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா சாப்பிட்ணும். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அம்மா செய்கிற அளவுக்கு இருக்கிறதுனாலும் ஓரளவுக்கு இருக்கும். இந்தாடா போடுற முட்டை போடுறா, சீக்கிரம் ஆறிச்சே சாப்பாடு. பருப்பு குழம்பு உப்பு பருப்பு செஞ்சிருப்பா போல. அப்புறம் அஸ்பக் வந்து முட்டை பொரிச்சு வச்சிருக்கான், பரவாயில்ல பிள்ளைய. இரு சாப்பிட்டு சொல்றேன், இவ்வளவு சோற போட்டு வந்திருக்கேன்னு தான் எனக்கு பெரிய. கொஞ்சம் எடுத்துக்கிறோம். நல்லாயிருக்கு. இவ்வளோ கால் அடிபட்டதுனால தான் வந்து வீடியோ இதை போல கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் வந்து அக்கா ஏன் வீடியோ போலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா சிலர் மெயிலில் கேட்டிருந்தாங்க, சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளை எல்லோரும் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் வீடியோ எடுத்து இதெல்லாம் சொல்ல வேணாம் தான் சொன்னேன், பசங்க தான் கேட்கல. சரி சொல்லுவோம், எல்லோரும் கேட்குறாங்கல்ல, அதனால் என்ன அவங்கவுங்க என்னெல்லாம் வீடியோ போடுறாங்க இதை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தாங்க. சரி இதுக்கப்புறம் நான் எப்படி வீடியோ எடுப்பேன்னு தெரியல, பார்க்கலாம். இனி கொஞ்ச நாள் சமையல் வீடியோவுக்கு ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி எடுக்கிறேன்னா என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நான் வந்து இந்த அஸ்மா எடுத்து கொடுப்பாளாம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நான் வேணாம் சும்மா காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாதிரி, அந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ம், சரி அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ எனக்கு சீக்கிரமாக குணமாகணும், எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டாட்டா பாய். உங்களுக்கு இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.